புதுச்சேரி அருகே சிவலிங்கம் தலையில் வைத்து பூஜை செய்யப்படும் மரிக்குழுந்து, வாசனை இலைகள் மற்றும் பூக்கள் வாடாமல் தானாக துளிர்விட்டு அதிசய நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது. இதை அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது பார்வதி உடனுறை ஸ்ரீ பரமேஸ்வரர் சிவன். இங்கு உள்ள லிங்கம் வட இந்திய நர்மதா நதியிலிருந்து கொண்டுவரப்பட்டு பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டது. இந்த கோவிலில் மாதா மாதம் பிரதோஷ தினம் அன்று சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது வழக்கம். பூஜையில் லிங்கத்திற்கு பல்வேறு பூக்கள் மற்றும் வாசனை இலைகளான மரிக்குழுந்து, மருகு உள்ளிட்ட இலைகளை லிங்கத்தில் தலையில் வைப்பது வழக்கம். அப்பொழுது வைத்த மரிக்குழுந்து இலைகள் மற்றும் பூக்கள் வாடாமல் அந்த பிரதோஷ தினத்திலிருந்து அடுத்த பிரதோஷ தினம் வரை லிங்கம் தலையில் வைத்த இலைகள் வாடாமல் துளிர்விட்டு வளரும் அதிசய நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. அப்பகுதி மக்கள் இதனை ஆச்சரியத்துடன் பார்த்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்து வருகின்றனர். இது சமூக வலைதளத்தில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருவதுடன் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என ஆய்வாளர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர்.